ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். ஸோ இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு அருமையான தகவல் தான். எட்டுக்குடி முருகனுடைய கோவில் உடைய சிறப்புக்களை தான் சொல்ல போகிறேன். இந்த கோவிலுக்கு யார் யார் போகலாம், எப்போ போகணும், அதே போல் இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்போது பார்க்கலாம். முதல்ல இந்த எட்டுக்குடி முருகன் பெருமானுடைய கோவில் வந்து எங்கே அமைந்திருக்குன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் அமைந்திருக்கு. ஸோ இந்த கோவிலில் அப்படி என்ன சிறப்பு, கேள்விப்பட்டிருக்கிறவங்களுக்கு இந்த சிறப்புகளை பற்றி நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். கேள்விப்படாதவங்களுக்கு இந்த கோவிலினுடைய சிறப்பை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். இந்த கோவிலில் முருகப்பெருமானுடைய விக்கிரகம் எப்படி இருக்கும்னா, நம்ம பார்க்குறதுக்கு ஏற்ப அந்த விக்கிரகம் நமக்கு காட்சி தரும். குழந்தையாக பாவித்து பார்த்தோன்னா குழந்தையாக தெரிவார், இல்லை அல்லது இளைஞனாக பார்த்தோன்னா இளைஞனாக தெரிவார். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கின்ற பார்வைக்கு ஏற்ப அந்த விக்கிரகம், அதாவது முருகப்பெருமானுடைய சிலை அப்படிங்கிறது நமக்கு காட்சி அளிக்கும். இது ஒரு அற்புதமான ஒரு தகவல். அடுத்தது பார்த்தோம்னா, இந்த கோவிலில் வந்து தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர், ஐயப்பன், மகாலட்சுமி தாயார், ஸோ சவுந்தரராஜ பெருமாள், நவகிரகங்கள், இந்த மாதிரி அனைத்து சிலைகளும் உள்ளன. ஸோ கோவிலில் இருக்க பிரகாரத்திலேயே வந்து இந்த சிலைகள் எல்லாம் இருக்குது அங்கங்கே சன்னதியில். ஸோ தரிசனம் அப்படிங்கிறது ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு பார்த்தோன்னா இங்கே சிறப்பு வழிபாடு வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் ஷஷ்டி விரதம் இருந்து வழிபாடு வீட்டில் செஞ்சிட்ருக்கிறவங்க, ஒரு நாள் சஷ்டி விரதம் இருந்து இந்த கோயிலுக்கு சஷ்டி என்று போயிட்டு வந்து பாருங்க, ரொம்பவே சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அடுத்து இந்த கோவிலுக்கு முக்கியமான சில யார் யார் போனால் வந்து என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல பயந்த சுபாவம் உள்ள குழந்தைங்க, குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்க பேசாமல் பயந்த சுபாவத்தோடு இருப்பாங்க, அந்த மாதிரி குழந்தைங்க தாராளமாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் அவங்கக்கிட்ட இருந்து தெரியும். அதே போல் குழந்தை பாக்கியம் வந்து தடையாக இருக்கிறவங்க தாராளமாக இந்த கோவில் அன்று சஷ்டி நாளன்று போயிட்டு வந்து தரிசனம் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன முருகப்பெருமான் வந்து பிறந்து தவழுவார். அடுத்து இந்த எட்டுக்குடி முருகரை வந்து எப்படி, அதாவது மலர் மாலையாக வந்து இரண்டு மலர் மாலைகள் வாங்கிட்டு போய் போட்டு முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் வந்து முன்னேற்றம் அடையும். வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பமாக இருந்தீங்கன்னா நிச்சயம் வந்து பொருளாதாரம் உயர ஆரம்பிக்கும். அதே போல் உடல் நலம் ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள் என்ன செய்யணும்னா, இந்த எட்டுக்குடி முருகப்பெருமானுக்கு சந்தனம் வந்து வாங்கி கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் போகிற அன்னைக்கு சந்தனம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க, அது ரொம்பவே சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும், ஆரோக்கியமும் மேம்படும். அடுத்து பார்த்தோன்னா குடும்பத்தில் வந்து பிரச்சனை உள்ளவர்கள், அதாவது கணவன் மனைவிக்கிடையே ஆகட்டும் அல்ல ஃபேமிலி ரிலேஷன்ஸ்குள்ளேயே நிறையா ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து முருகப்பெருமானுக்கு புதுசாக வஸ்திரம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. நிச்சயம் பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். முருகப்பெருமானுக்கு ஆறுபடை வீடை வந்து போய் பார்த்தவங்க இந்த கோவிலை பற்றி தெரியாமைய கூட இருந்திருக்கலாம். ஆறுபடை அந்த ஆறு கோவில்கள் வந்து பிரபலமான அளவுக்கு இந்த கோவில் வந்து பிரபலமாகலை. ஆனால் அருணகிரிநாதரே வந்து இந்த கோவிலை பற்றி நிறையா பாடல்கள் வந்து ஏற்றியிருக்காரு. ஸோ இந்த கோவிலுடைய பெருமை வந்து இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயம் ஒரு மாற்றம் நிகழும். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல் பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. ஸோ சப்போஸ் வந்து குழந்தை வரத்துக்காக இந்த கோவிலுக்கு போகிறவங்க மணி வந்து கட்டிட்டு வாங்க, அதாவது அந்த மணி ஓசைக்கு வந்து உங்களுடைய வேண்டுதல் வந்து பழிக்கொன்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தை வரத்துக்காக வேண்டிட்டு போகிறவங்க மணி கட்டிட்டு வாங்க அந்த கோவிலில். ஸோ அடுத்து வந்து உடல் நிலையாகட்டும் அல்லது ஒரு வேலை வாய்ப்புக்காகட்டும் இந்த கோவிலில் காவடி எடுத்துகிட்டு வாங்க. காவடி எடுக்க முடியாதவங்க சாதாரணமாக கோவிலுக்கு தரிசனம் செஞ்சுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, அதுவே போதுமானது. ஸோ இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.